குருவே சரணம். ஸ்ரீ நற்பை ஜோதிடமையும் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்க்க கூடியது வந்து கேது வந்து 12 பாவத்தில் இருந்தால் எந்த மாதிரி பலனை தருவாருங்கிறத பற்றி சிறு குறிப்பை மட்டும் பார்க்கலாம். கேது வந்து லக்னத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக எப்போதும் இருப்புங்கிறதுங்க நன்மை தரும். எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம தம்பட்டை அடிச்சக்கூடாது. தம்பட்டை அடித்தோம்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும், அந்த காரியம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ரெண்டில் கேது பார்த்திங்கன்னா அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு, பேசும் பேச்சு ஆகியவற்றில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். குடும்பத்திற்காக உழைப்பதை வந்து சொல்லக்கூடாது, வெளியில் வந்து சொல்லக்கூடாது. சொன்னால் வந்து குழப்பமும் பிரச்சனையும் தான் அந்த இடத்துல நீடிக்கும். மூணில் கேது பார்த்திங்கன்னா நெருங்கிய நட்பு, அதீத சிந்தனை, மிகுந்த மனக்குழப்பம் இருக்கும். நெருங்கிய உறவு, நெருங்கிய நண்பர்களிடம் பார்த்திங்கன்னா அதிகமாக உறவாடக்கூடாது. என்னென்ன என்ன அங்கிருமிங்கிற இருந்தோம்னா பிரச்சனை இல்லை, சுமூகமாக இருக்கும். நாளில் கேது வந்து பார்த்திங்கன்னா சுகவாழ்வுக்காக, லௌகீக வாழ்க்கை அனைத்துமே அடங்கும். சுகவாழ்வுக்காக நம்ம விருப்பப்பட்டோம்னா சுகவாழ்வுக்கு கிடைக்காது. அதனால் அதில் அந்த விஷயத்திலாம் நம்ம சிரத்தை எடுக்காமல் பழகிக்கொள்ளணும். அப்படி இருந்தோம்னா நல்லது, இருப்பதை கொண்டு திருப்திங்கிற மனப்பாங்கோடு இருந்தோம்னா நாளில் கேதுங்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லைனா பிரச்சனை தான் அந்த இடத்துல. ஐந்தில் கேது பார்த்திங்கன்னா அடுத்தவருக்கு கொடுக்கும் வெகுமதி, மரியாதை இவற்றெல்லாம் சொல்லும். இதிலெல்லாம் வந்து நம்ம கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடாது, கௌரவம் எதிர்பார்க்காம இருந்தால் நல்லது. ஆறில் கேது பார்த்திங்கன்னா கடன், அதிக அலட்சியம், ஜாக்கிரதையாக இருக்கணும், அதிகமாக நோய் தரும். இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோயெல்லாம் கொடுத்துரும். அதனால் ஆறில் கேதுங்கிறது பார்த்திங்கன்னா கவனக்குறைவுங்கிறது இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதிகமாக கடன் விஷயத்திலாம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கடன் வந்து அதிகப்படுத்திட்டு போயிடும். ஏழில் கேது பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை, சென்ற பிறவியில் வைத்த கர்மத்தோட வந்து மீதி எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். எதிர்பார்ப்புலே இல்லாமல் இருந்தால் நல்லது. வரக்கூடிய கனவு வாழ்க்கை துணை மேலே எதிர்பார்ப்புகளோ, நல்ல சமூகத்தில் பழகக்கூடிய நண்பர்கள் மேலே எதிர்பார்ப்புகளோ வைக்காமல் இருக்கிறதுங்கிறது இந்த ஏழில் கேதுங்கிறது சிறப்பு. எட்டில் கேது பார்த்திங்கன்னா மறைபொருள் ஆராய்ச்சி, அடுத்தவரின் மனநிலையை ஆராய்வதை விடுத்துட்டு தனக்கான ஆராயும் பொழுது நன்மை தரும். அடுத்தவங்களை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் அங்கே. அப்போ அங்கே வந்து நம்மளை பற்றி மட்டும் திங்க் பண்ணும்போது அது நன்மையாக இருக்கும். ஒன்பதில் கேது பார்த்திங்கன்னா ஆன்மீக யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி தன்னுடைய தந்தையோட சொத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. எந்த சொத்தையுமே தனக்காக சேர்த்து வைக்கக்கூடாது, தன்னை சுற்றியுள்ள உறவுகளுக்கு கொடுத்துருங்கிறது சிறப்பு. தனக்காக சேர்த்து வச்சாங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது, பிரச்சனைகள் தான் அதில் வரும். அதனால் தன்னோட நம்ம சுற்றி இருக்க உறவுகளுக்கு வந்து நம்ம அதை கொடுத்துருங்கிறது சிறப்பு. பத்தில் கேது கர்ம காரியங்களை செய்யக்கூடிய செலவு வந்து வெளியில் சொல்லக்கூடாது. குரு ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு முதல் உரிமையை தரணும், மரியாதை கொடுக்கணும். முதலாளி என்றால் கூட தொழிலாளிகள் இடத்துல பார்த்திங்கன்னா கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது, அப்படி இருந்தால் நல்லது நடக்கும். பதினொன்றில் கேதுங்கிறது பார்த்திங்கன்னா எந்த லாபத்தின் மீதுமே வந்து ஆசைப்படக்கூடாது, எந்த லௌகிக விஷயங்களையும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி வளர்த்துக்கொள்ளாமல் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருந்தாங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்காது. பன்னெண்டில் கேது பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மத்தை வந்து வெளியில் சொல்லக்கூடாது. அதீத சிந்தனை நித்திரைக்கு எடுக்கும். செய்யும் உதவிகளை வெளியில் சொல்லாமல் இருந்தாலே இங்கே வந்து நல்லாயிருக்கும். அப்படி சொன்னாங்கன்னா உத்தியோக பாதிப்புங்கிறது கண்டிப்பாக வரும். செய்யக்கூடிய வேலையில் உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னா அடுத்தவங்களுக்கு வெளியில் செய்யக்கூடிய உதவிகளை சொல்லக்கூடாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேது நின்ற பாவத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய சில நுட்பமான வழிகள். இது வந்து பொது பலன் தான், சுப தொடர்பு கொண்ட சில மாற்றங்கள் உண்டு. ஆனால் கேது நின்ற பாவம் வந்து முன்வினை செய்த கர்மத்தின் பலன் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதன் மூலமாக இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.